இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ல 10 நிமிஷத்துல ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி ட்ரேடிங், எஃப்&ஓ, அதுக்கு அப்புறம் 24 கேரட் டிஜிட்டல் கோல்ட் கூட வாங்கிக்கலாம். இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 24 கேரட் டிஜிட்டல் கோல்ட் ஃப்ரீ, 5000 கான 1 மந்த் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ओके ना वो मार्केट अप्डेट पाता नहीं केट पाक फर्स्ट नम्बर मेंबर अलगराजन केटर सर टाटा पवर फ्यूचर एपड़ी अब केटर टाटा पवर वह ना रिपीट अट्ठे पवर कंपनी इंट्रस्ट ओके टाटा पवर ना पड़ी सो नहीं होल्ड पड़ी 99 रुपी स्टॉप लॉसोड नहीं होल्ड पड़ना ஓகே 99 கீழ வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வித்துடணும். அது கீழ வரலன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் அட்வைஸ் கொடுப்பேன். இதுக்கு நான் பவர் செக்டர் ரொம்ப பிடிக்காது. சிம்பிள். பாலாஜி கேட்டிருக்காரு அடுத்த மெம்பர். பாரதி ஏர்டெல், ஐடிசி, இன்ஃபோசிஸ் லாங் டம்க்கு பை பண்ணலாமா அப்படினு கேட்டிருக்காரு. பாரதி ஏர்டெல் லாங் டம்க்கு பை பண்ணலாம்னு சொல்றேன் நான். ஏன்னா ரிசல்ட் வந்து ஓகே டீசன்ட் ரிசல்ட் வந்தது. இருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சான்சஸ் இருக்கு. ஸோ 530 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 520 வந்து நல்லா சப்போர்ட்டாக எடுக்கும். நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகே ஐடிசி எப்பயுமே நம்ம வந்து பேசுகிற மாதிரி எங்கேயும் போல அங்கேயே மாட்டின்ட்டு இருக்கு. ஓகே அது என்னைக்கு போமோ சூப்பராக போகும் அவ்வளோதான். ஆனா அது வந்து நாளைக்கு போமா, ஒரு மாசம் கழிச்சு போமா, ஒரு வருஷம் கழிச்சு போமா, 5 வருஷம் கழிச்சு போமா தெரியவே தெரியாதுங்க. 5 வருஷமா அதே ரேஞ்ச்ல மாட்டின்னு இருக்கு. இன்னும் 5 வருஷம் மாட்டலாமா? கண்டிப்பா மாட்டலாம். அந்த மாதிரி எல்லாம் மாட்டாதுன்னு சொல்ல முடியாது. சோ நீங்க வந்து வாங்குறீங்கன்னா மேபி எப்போ நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம்னா என்னைக்கு வந்து இதோட சப்போர்ட் என்னன்னா ஒரு மேல போற ஸ்டார்ட் பண்ணதோ அன்னைக்கு வந்து நீங்க 20 ரூபாய் 30 ரூபாய் மேல வாங்கினா கூட தப்பு இல்லை. ரைட்டா? சோ இப்போதுக்கு வந்து உடனே வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. இன்ஃபோசிஸ் வந்து ஐடி ஓவரால் டீசெண்டா பண்ணிட்டு இருக்கு. இப்ப பைடன் வந்து சில ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க H1B1 விசாக்காக. சோ அதுக்காக வந்து இன்ஃபோசிஸ் வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 1379 பிரேக் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மேல போகும். சோ இவ்வளவு வரைக்கும் பிரேக் பண்ணல, அது ஒரு பிரச்சனை அதுக்கு. இருந்தாலும் சப்போர்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1198 அது கீழே வந்து போகாது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மாட்டின்னு இருக்கு. 1198 to 1379. ஸோ எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு நீங்க வந்து ஒரு கால் எடுத்துக்கலாம். அடுத்து சிவகுமார் கேட்டிருக்காரு, பிளீஸ் டெல் அபவுட் ஷேர்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் லைக் கர்நாடகா பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காரு. சே கர்நாடகா பேங்க் இஸ் நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், அதெல்லாம் வந்து ஃபார் லாங் டேர்ம் தான். ஓகே ஸோ பேங்க் நல்ல பேங்கா? ஓகே சின்ன பேங்க், ஆனால் இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சின்ன பேங்க், ஸோ உடனே மேலே போகுமா சொல்ல முடியாது எப்போ போகும்னு. ஆனால் லாங் டேர்முக்கு நல்லா இருக்கு, ஷார்ட் டேர்முக்கு இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு அதே இல்லை. ஓகே சார். அடுத்து இளங்கோவன் கேட்டிருக்காங்க, MRF ஃபார் சிஎட் விச் இஸ் பெஸ்ட்? MRF அண்ட் சிஎட்ல வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா கேட்டீங்கன்னா MRF இஸ் பெட்டர். இன்ஃபேக்ட் நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஒரு இந்த டயருக்கு ஒரு தனியா ஷோ பண்ணோம், ரைட்டா? ஞாபகம் இருக்கா? அந்த டயருக்கு ஷோ பண்ணும்போது நான் சொல்லிட்டு இந்த 75,000 to 78,000 இருக்கு MRF, இட் இஸ் லுக்கிங் குட், டயர்ல வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு. வேல்யூ வைஸ் ஒரு ஷேர் வாங்கினாலே 75,000 ரூபாய் காஸ்ட்லி, ஆனா வேல்யூவேஷன் வந்து சீப்புன்னு சொல்லி இன்னைக்கு வந்து 82,178 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு கூட அந்த டயர் செக்டர் பத்தி நம்ம பேசும்போது யாராவது பார்த்து வாங்கியிருக்காங்கன்னா இன்ஃபேக்ட் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. ஸோ MRF இப்போ கூட நல்லா தான் இருக்கு. ஓகே சார். அடுத்து அருண்குமார் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் ஷேர் யுவர் வியூ ஆன் வேல்யூஷன் ரிகார்டிங் CDSL கேட்டிருக்காரு. MRF பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கேன் ஐ பை அட் கரண்ட் பிரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. CDSL நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு 300-350 ரூபாயில வந்து நிறைய வாட்டி பேசணும். இப்போ வந்து 871 ஓடிட்டு இருக்கு. 800 ஆல்மோஸ்ட் 900 ரூபாய் வந்துச்சு. ஓகே 3 times ஆல்ரெடி மேல போயிருக்கு. லாங் டேர்முக்கு வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா? கம்பெனி நல்ல கம்பெனி தாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் லாக்டவுன்ல வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம்னு வைங்களேன், மக்கள் வந்து ட்ரேட் பண்றதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் இன் CDSL தான். ஓகே இந்தியாவில் இருக்கிறதே 2 கம்பெனி தான், CDSL, NSDL. ஸோ அவ்வளோ சூப்பர் பிஸ்னஸ் இது.
ஆன் டிப்ஸ் பை பண்ணுவோம்னு சொல்லுவேன் நான். உடனே பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் ட்ரெண்ட் புல்லிஷ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து வாங்குறீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி வாங்குவோம், பேலன்ஸ் குவான்டிட்டி வந்து நீங்க ஆன் டிப்ஸ் வாங்கலாம். சூப்பர் கம்பெனி அப்சல்யூட் லாங் டேர்ம்க்கு. ஓகே சார். கோபிநாத் கேட்டிருக்காங்க, கல்யாண் ஜுவல்ஸ் ஷேரோட நெக்ஸ்ட் டார்கெட் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம வந்து எத்தனை வாட்டி நம்ம ஷோ பண்றோமோ கல்யாண் ஜுவல்ஸோட கேள்வி எப்பயுமே வந்துடுது, ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 65, ஆமா 65 ரூபாய்க்கு மேல உடைச்சாதான் அது வந்து நல்லா போகும். ஓகே, இப்போ 62 இருக்கு. அண்ட் சப்போர்ட், பெரிய சப்போர்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 56 ரூபாய். 56 ல இருந்து 64 ரூபாய் இந்த ஒரு எந்த சைடு உடைக்கதோ அந்த சைட்ல தான் உங்களுக்கு வந்து மூமெண்டே கிடைக்கும். ஸோ என் ஃபேவரட் கவுண்டர் கண்டிப்பா இல்ல. ஜுவல்லரின்னு சொன்னா என் கோல்டு எனக்கு பிடிக்காது, கோல்டு விக்கிறவங்க பிடிக்குமா? சான்ஸே இல்லை. தியாகராஜன் கேட்டிருக்காரு, வாட் அபவுட் ஹனிவெல் அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்? சி, ஹனிவெல் இஸ் எ குட் கம்பெனி. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஃபார் லாங் டேர்ம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ரேஞ்சில் மாட்டின் இருக்கு. ரொம்ப நாளாக வந்து அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 29,900 ருபீஸ் டூ 28,000 வந்து மாட்டின் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட நல்ல சப்போர்ட் வந்து 27,575, அது கீழே வந்து போகாது. ஸோ நீங்கள் வாங்கலாம், வாங்கி இது இந்த 27,575 வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரமேஷ் கேட்டிருக்காரு, ஆல் ஐடி ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் குட் பட் ஆரக்கிள் ஃபைனான்ஸ் நாட் குட் பெர்ஃபார்ம் போய். சரி, ஆரக்கிள் ஃபைனான்ஸ் வந்து நீங்க ஐடி ல இன்க்ளூட் பண்ண முடியுமா? முடியாது. எதுக்குன்னா ஆரக்கிள் இஸ் மோர் இன்டு ஃபைனான்சியல் சர்வீசஸ், சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அது வந்து ஐடி கொடுக்குது. ஸோ ஐடிக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம். அண்ட் இவ்வளோ வரைக்கும் நல்லா பண்ணியிருக்க ஒரக்கல் ஃபியூச்சரில் வந்து நல்லா பண்ணுமா? அது எல்லா ஸ்டாக்கும் ஒரு என்ன சொல்றது கன்சல்டேஷன் வரும். கம்பெனி நல்ல கம்பெனி, கம்பெனி நல்ல கம்பெனி தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து டவுட் பண்ண தேவையில்லை. ஓகே சார். அடுத்து சஞ்சய் கேட்டிருக்காங்க, கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் வெதர் வி கேன் பை ஸ்டாக்ஸ் லைக் கோஸ்டல் கார்பரேஷன் அண்ட் ஏசியன் கிரானைட்டோ ஸ்டாக்ஸ்? என்ன கோஸ்டல் கார்பரேஷன்? சரி, கோஸ்டல் கார்பரேஷன் பத்தி எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப்போ மைக்ரோ கேப்பா இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து தெரியாது. ஏசியன் கிரானைட்டோ வந்து ஓகே, கிரானைட் மார்பிள்ஸ் அந்த என்ன சொல்றது செரா செராமிக்ஸ், ஹிந்துஸ்தான் சானிட்டரி வேர் பிளஸ் இந்த கம்பெனி சோமானி செராமிக்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அது வந்து ஓகே டீசன்ட் கம்பெனி. அதுல வந்து நீங்க பார்க்கலாம். கோஸ்டல் பத்தி எனக்கு தெரியாது, சோ நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ரக்ஷா கேட்டிருக்காங்க, M&M ஃபைனான்ஸோட ட்ரெண்ட் அப்படிங்க கேட்டிருக்காங்க. M&M ஃபைனான்ஸ் இஸ் டுயிங் குட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து அது 150 ரூபாய் அங்க சுத்திட்டு இப்போ 160 ரூபாயில வந்திருக்கு. அப் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகலாமா? ஆவறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து லாங்கர் டேர்ம்க்கு பை பண்றீங்கன்னா பை பண்ணலாம் சொல்லுவேன். அடுத்து மணி கேட்டிருக்காரு, சார் மை லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்னு போட்டுட்டு ஒரு 4 ஸ்டாக் போட்டிருக்காரு. இன்ஃபை 100 வாங்கியிருக்காரு, ஐடிசி 1000. இன்ஃபை ஐடிசி நம்ம பேசிட்டோம் மேடம். ஸோ அடுத்த ரெண்டு என்எல்சி வந்து 2000, அதை போட்டுட்டு உங்களோட வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சரி, என்எல்சி நேவலி லிக்னைட், பிஎஸ்யூ நான் புல்லிஷ் புல்லிஷ்னு சொல்லி என்எல்சி வந்து 48 ல இருந்து 72 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 60 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டெய்லி லைஃப் தமிழில் வந்து நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கேன் நான். என்னன்னா ஐ எம் புல்லிஷ் ஆன் பிஎஸ்யூ. 48 ல இருந்து 72 போயிருக்குன்னா இட் இஸ் அ கிரேட் மூவ்மெண்ட். ஓகே, இப்போ கரெக்ஷன் ஆயிட்டு இப்போ வந்து 60 ரூபாய் 61 ரூபாயில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட நல்ல சப்போர்ட் வந்து 58 ரூபாய். 58 ரூபாய் உடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவேன். மேலே போயிடுச்சுன்னா ஓகே, 58 கீழே வந்துச்சுன்னா வித்துடுவேன். சிம்பிள். நாலாவது கம்பெனி எது சொன்னீங்க? சரி ஓகே, நீங்க அடுத்து போடுங்க. அவ்வளவுதான் சார், மூணு கம்பெனி தான் கேட்டிருக்காரு. நம்ம இன்ஃபை பேசியாச்சு, ஐடி பேசியாச்சு, ஐடிசி, என்எல்சி மட்டும் தான் கேட்டிருக்காரு. சந்திரசேகரன் கேட்டிருக்காரு, ஃபைசர் டாக்டர் லால்பத் லேப் கரண்ட் பிரைஸ்ல வாங்கலாமா? சரி, ஃபைசர் ஒரு 5000 ரேஞ்ச் வந்தா நான் வந்து வாங்குறதுக்கு ஹாப்பியா இருப்பேன். எதுக்கு நான் இந்த ரேலிக்கு அப்புறம் அது கொஞ்சம் காஸ்ட்லியா தோணுது. ஆனா லால் பேத்து இந்த என்ன சொல்றது டயக்னாஸ்டிக்ல வந்து
நிறைய ரெகுலேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால அது வந்து கீழே கரெக்ஷன் ஆயிட்டு இப்போ ரிகவரி ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேட்ல வந்து மேபி ஒரு 2950 பிரேக் பண்ணா அது வந்து நல்லா பண்ணும். ஸோ இப்போ வந்து 2830 இருக்கு, 2950 பிரேக் பண்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். அது பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்க வந்து வாங்கலாம். முனுசாமி வந்து ஒரு 5 ஸ்டாக் போட்டிருக்காரு சார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் அதை படிச்சிடுறேன், அப்புறம் ஸ்டாக் உங்களுக்கு தனித்தனியா சொல்றேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிசி, எக்ஸைட் பேட்டரிஸ், மதர்சன் சுமி, மணப்புரம் ஃபைனான்ஸ் ஆர் அப்போலோ டயர்ஸ் பிளான் டு அக்குமுலேட் மந்த்லி பேசிஸ் ஈச் ஸ்டாக்ஸ் ஐ எம் கான்ட்ரிபியூட் 2K பர் மந்த். திஸ் இஸ் கரெக்ட் சாய்ஸ் ஆர் நாட்? திஸ் ஃபாலோவிங் ஸ்டாக்ஸ் ஹாவ் பெட்டர் ஃபியூச்சர் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல 10 நிமிஷத்துல ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி ட்ரேடிங், F&O, அதுக்கப்புறம் 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு ஃப்ரீ, 5000 காண 1 மந்த் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.